ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழக அரசு மற்றும் தமிழக முதலமைச்சர் வந்து இந்த ஒரு சில முக்கியமான அறிவிப்பு தகவலாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த லாக்டவுன் விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வெளிவந்திருக்கு, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட்ஸும் பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தம்ப்நெயில் மட்டும் பார்த்துட்டு இல்லை வீடியோ ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துட்டு ஃபேக்குன்னு கிளைம் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் சொல்ல ஒரு விஷயம் முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தமிழ்நாட்டில் இன்று வந்து 6711 பேருக்கு கொரோனா இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்று மட்டும் கொரோனாவால் பலியான ஒரு எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 19 பேர். சென்னையில் மட்டும் இன்று மேலே வந்து 2105 பேருக்கு கொரோனா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 611, கோயம்புத்தூரில் 604, திருவள்ளூர்ல 333, காஞ்சிபுரத்துல 277, அதுக்கப்புறம் கடலூர், தர்மபுரி, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, திருச்சி, திருப்பூர், தூத்துக்குடி, இங்கெல்லாம் கொரோனா தொற்று பார்த்தீங்கன்னா முன்பை விட இப்போ அதிகமாக இருக்கு. எஸ்பெஷலி திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நேரத்தில் வந்து 60 கேஸ் தான் பதிவாகிருந்துச்சு, இப்போ பார்த்தா 100 கேஸ் மாதிரி பதிவாகிட்டு இருக்கு. அதனால இனி வரப்போற நாட்களில் தமிழ்நாட்டில் ஊரடங்கு கடுமையாக்கப்படலான்ட்டு தமிழக அரசு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அத்தியாவசிய பண்ணிக்க மட்டும் தான் வெளியே வரணுமா, தேவையில்லாமல் வெளியே வந்தால் சுட்டி திரிந்தால் அபராதம் விதிக்கப்படும்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எல்லாரும் உஷாராக இருங்க. மாஸ்க் அணியாத யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட சொல் அறிவுறுத்துங்க. ஏன்னா மாஸ்க் வந்து நம்ம மட்டும் போட்டால் பிரயோஜனம் கிடையாது, மற்றவங்களும் போட்டாதான் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. யாராச்சும் மாஸ்க் போடாமல் இருந்தானா மாஸ்க் போட சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பக்கத்தில் வந்து சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பான், நம்ம சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இருக்காது, இருந்தாலும் அதை சுவாசிக்கும் போது நம்மளுக்கு ஆபத்தை உண்டாக்கும். அதே போல தான் மாஸ்க்கும் நம்ம போட்டிருந்தா கூட மற்றவங்களும் போட்டாதான் நம்மளுக்கு ஆபத்து வராமல் இருக்கும். அதனால அவங்க பக்கத்தில் மாஸ்க் போடாமல் ஏன்னா வந்தானா மாஸ்க் போட்டுன்னு பக்கத்தில் வர சொல்லுங்க. சமூக இடையே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கொரோனா பரவலை தடுக்க ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டிருக்காங்க. அதில் ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரீசெண்டாகவே கொரோனா பரவல் வந்து வேகம் எடுத்துறதுனால அடுத்து என்னெல்லாம் கட்டுப்பாடுகள் போடலாம், என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலான்ட்டு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இரவுணர் ஊரடங்கு அமல்படுத்தலாமா வேண்டாமான்ட்டு ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வரப்போகிற நாட்களில் இரவுணர் ஊரடங்கு அமல்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்துக்குரிய அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்குது. டைமிங் வந்து 8 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்குமா இல்லை 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்குமா தெரியல. அதிகபட்சம் வந்து 10 மணிக்கு மேலே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் +2 எக்ஸாம் வந்து மே 3 அன்றைக்கு திட்டமிட்டபடி நடத்த வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கொரோனா கேஸ் நிலவரம் வந்து இப்பவே 7000 கிட்ட வந்துருச்சு. அதனால கண்டிப்பா எக்ஸாம் வரப்போ இந்த கேஸ் எண்ணிக்கை வந்து 15,000 மேல கிராஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தினசரி பாதிப்பா வந்து 15,000 கேஸ் மேல போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ற விஷயமா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. போஸ்ட்போன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது விஷயமா சம்மந்தப்பட்ட துறையை வந்து அதாவது பள்ளி கல்வித்துறையை வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாரத்துக்குள்ள அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கு. +2க்கு வந்து ஸ்கூல் மூடுற விஷயமாகவும் ஆன்லைன் கிளாஸ் கண்டினியூ பண்ணுற விஷயமாகவும் ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. அதுவாக வந்து இந்த வாரத்துக்குள்ளே வந்து அறிவிப்பு வெளியாகும். மேபி வந்து இன்னைக்கு வெளியாகலாம், நாளைக்கு வெளியாகலாம், எப்போனா வெளியாகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள்லாம் கண்டிப்பாக 2 வாரத்துக்குள்ளே தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும்ட்டு அறிவுறுத்திருக்காரு. பொதுமக்கள் அனைவரும் வந்து அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும்ட்டு அறிவுறுத்திருக்காரு. அதே போல் தனியார் ஊழியர்களுக்கும் தடுப்பூசி போட நிர்வாகம் முன் வந்தா உதவுறதுக்கு வந்து அரசு தயாராக இருக்கான். அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள், உணவு கூடங்கள், மார்க்கெட் போன்ற நிறுவனங்களில் தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யப்படும் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கொரோனா வந்து எப்படி கட்டுக்குள் வந்துருச்சு, கொரோனாவை கண்ட்ரோலுக்கு கொண்டவர் எதெல்லாம் பண்ணாரு, மக்களுக்கு என்ன உதவி பண்ணாங்க, இவர் ஆட்சியில் நடந்த சிறப்பான விஷயம் எடுத்துரைத்தாரு. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். முக்கியமான விஷயம் பார்த்தா இதுதான், வரப்போற நாட்களை கண்டிப்பா 24 வரப்போகுது. நைட் டைம் லாக்டவுன் போட போறாங்க, அது வந்து எப்போ வரும் தெரியல. இந்த வாரத்தில் அதுக்கான அறிவிப்பு வெளியாகலாம். 2வது விஷயம் வந்து +2 எக்ஸாம் போஸ்ட் பண்றது கன்ஃபார்ம் தான். அதற்கான அறிவிப்பும் பள்ளி கல்வித்துறையை வந்து கூடிய சீக்கிரம் வெளியிட்டுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னதான் இவங்க +2 எக்ஸாம் போஸ்ட் பான் பண்ணா கூட ஜூன் மாசம் வைக்கிறாங்களே வச்சுக்கோங்க, ஜூன் மாசமா அந்த கொரோனா நேரம் அப்படியே இருந்துச்சுன்னு என்ன பண்ணுவாங்க? அதுக்குள்ள வந்து அடுத்த ஆட்சி வரப்போகுது, அடுத்த ஆட்சியில புதிய முதலமைச்சர் வந்து +2க்கு வந்து ஃபேவரான முடிவெடுப்பாரா? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். சப்போஸ் ஜூன் மாதமும் கொரோனா கட்டுக்குள் வரலனா இல்லை ஜூலை மாதமும் கட்டுக்குள் வரலனா அது வரைக்கும் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாகவே இருக்கும். எக்ஸாம் இருக்குமா இருக்காதா, படிக்கலாமா வேணாமா, ஒரே குழப்பத்திலே இருப்பாங்க. எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும்போது திருப்பியும் எக்ஸாம் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா, திருப்பியும் போஸ்ட்போன் பண்ணுவாங்களா, ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். இப்போவே அப்படி தான் இருக்குது. நிஜமாகவே இந்த கல்வியானில் வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான காலம் சொல்லலாம். ஏன்னா எதுக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்காமலே இருக்குது. ஸ்கூல் க்ளோசிங் ஆகட்டும் இல்லை +2 எக்ஸாம் ஆகட்டும் எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்காமலே இருக்குது. ஸோ காலம் தான் பதில் சொல்லும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த தகவல் என்னென்னா, தமிழ்நாட்டில் நாட்டுப்புற கலைஞர்கள் 6810 பேருக்கு தலா 2000 ரூபாய் சிறப்பு நிவாரண நிதி வழங்க 1,36,00,000 ரூபாய் ஒதுக்கி தமிழக அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தவிலு, நாதஸ்வரம் மற்றும் தெருக்கோத்து உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்களுக்கு
பேருக்கு தலா 2000 ரூபாய் வழங்கப்படும்ட்டு தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா கொரோனா காலத்தில் வந்து கோவில்கள் மூடப்பட்டதுனாலையும் திருவிழாக்கள் நடத்தாததுனாலையும் அவங்க வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டதா, அதனால அவங்களுக்கு 2000 ரூபாய் வழங்க அதற்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, ப்ரைவேட் காலேஜஸில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் ஆகட்டும், லெக்சரர் ஆகட்டும், நிறைய பேர் வந்து சம்பளமே எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, பாதி சம்பளத்தை ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கலையா? இவங்களெல்லாம் அதிமுக அரசுக்கு வந்து கணக்கு தெரியலையா? நிதி உதவி எதனா இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை எதனா வந்துடுமா? எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, கடன் தள்ளுபடி பண்ணுறீங்க, பெட்ரோல் டீசல் மீது வந்து டேக்ஸ் மேல் டேக்ஸ் போட்டு சம்பாதிக்கிறீங்க, டாஸ்மாக்ல பணம் கொட்டோ கொட்டோ குவியுது, இப்போ மாஸ்க் போடலை, சோஷியல் டிஸ்டன்ஸிங் ஃபாலோ பண்ணல, அபராதன்ற பெயரில் கொள்ள அடிக்கிறீங்க, ஸோ இந்த பணம்லாம் எங்கே போகுது? உதவி செய்ய பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் சேர்த்து உதவணும், லாக்டவுன் டைம் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டா கவர்மெண்ட் அகைன்ஸ்டா பேசுறேன், தேவையெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க, எதுக்கு நமக்கு வம்பு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வருகிற 18ஆம் தேதி வந்து 14 மணி நேரம் RTGS முறையில பண பரிவர்த்தனை செய்ய முடியாதுன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்திருக்காங்க. டெக்னிக்கலா ஏதோ வந்து அப்கிரேட் பண்ண போறாங்களா, அதனால வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரைக்கும் பண பரிவர்த்தனை வந்து நடைபெறாதுன்ட்டு கூறப்பட்ட இது விஷயமா வந்து வாடிக்கையாளருக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் வங்கிகளுக்கு வந்து அறிவுறுத்திருக்காங்க. அதே சமயம் வந்து நெஃப்ட் முறையான பண பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா தடையின்றி செயல்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. RTGS மட்டும் தான் செயல்படாது. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க ஆன்லைன்ல பணம் அனுப்புறோம்னா RTGS முறையில மட்டும் தான் அனுப்ப முடியும், அது மட்டும் செயல்படாதுன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெஃப்ட் முறை யூஸ் பண்ணி 2 லட்சம் ரூபாய்க்குள்ள பணம் அனுப்பிக்கலாம். இந்த பதிவு நான் கொடுத்தாக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களோட கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.